வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கை எம்ப்ராய்டரி பாடம் 12, லெசன் 12. இன்றைய பாடத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து லாஸ்ட் கிளாஸ் 11 வந்து சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பிரித்து எடுத்து எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபிஷ் போன் ஸ்டிச், மீன் முள் தையல். இந்த மீன் முள் தையல் வந்து எதற்கெல்லாம் பயன்படுகின்றதுன்னா, அனைத்து வித ஆடைகளிலும் இந்த தையலை நீங்கள் போடலாம். மீன் முள் தையல் வந்து இலைகளுக்கு பெரும்பாலும் போட பயன்படுகின்றது. பறவையோட பாடி போர்ஷன், ஃபெதர், இந்த மாதிரி இடங்களில் போடலாம். அது மட்டும் இல்லை, டிசைன்ஸ்குள்ள டிவைட் பண்ணியும் நீங்கள் போடலாம். பிரித்து எடுத்து நீங்கள் இந்த மீன் முள் தையலை போடலாம். எந்த வித வடிவத்திலும் இந்த மீன் முள் தையலை வந்து நீங்கள் ஃபில்லிங் ஒர்க்காக போடலாம். நான் இதில் ஆரம்ப நிலை வந்து இதுதான், லீஃபில் லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். 1 போட்டிருக்கேன். 1லேருந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த கோடில் நூலை கீழேருந்து மேலே வந்து இந்த கோட்டுக்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் சைடு 2 வரணும். 2லேருந்து திருப்பி சென்டர் பாயிண்ட் வந்து அப்புறம் 3 வரணும். இதே மாதிரி 1 by 1 நம்ம போட்டோம்னா மீனோட முள்பகுதி எப்படி இருக்கும், அந்த போன், ஸோ அதே மாதிரி தான் அதோட முள்பகுதி தான் இந்த ஃபிஷ் போனு அதே மாதிரி தான் இருக்கும். நெருக்கமாக நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து இடைவெளி விட்டு போடுறது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நெருக்கமாக எப்படி போடுறதுன்றத பார்ப்போம். நான் வந்து ரிங்கில் துணியை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். லீஃப் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, இதிலிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நூலில் வந்து கிரீன் கலர் நூல் எடுத்து 2 போட்டிருக்கேன். 3 இலை எடுத்து 2 போட்டு நம்ம நாட் போட்டிருக்கேன். ரிங்கில் துணியை டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ லீஃபோட அந்த ஷார்ப்புக்கு நான் ஊசியை கீழேருந்து மேலே வந்துட்டு அந்த கொஞ்சமாக லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஊசியை இறக்கிடுங்க கீழ் நோக்கி. இப்போ மறுபடியும் மேலே வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நூலுக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரி பக்கத்தில் வரணும். ரைட் சைடு வந்தாலும் சரி, லெஃப்ட் சைடு வந்தாலும் சரி, நான் இப்போ குத்துறத உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளி கொடுத்தனா கூட வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த நூல் கீழே ஒட்டின மாதிரி இப்போ திருப்பியும் இந்த நூலுக்கு பக்கத்தில் 2 விதமாக போடலாம். நெருக்கமாக ஒன்று போடுறது, தனியாக போடுறது. இப்போ நான் உங்களுக்கு வந்து நெருக்கமாக போடுறது ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அடுத்து வந்து எப்படி தனியாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூலுக்கு கீழே ஈஸியாக இருக்க பாருங்கள். இந்த மீன் முள் தையல் வந்து ரெட்டை கோடில் போடலாம், அதாவது சென்டர் கோடு வந்து 2 கோடில் நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 கோடுலேயும் நீங்கள் போடலாம். இப்போ நான் போடுறது 1 கோடு சென்டரில். அடுத்த கிளாஸில் வந்து 2 கோடு வரைஞ்சி எப்படி மீன் முள் தையல் போடுறது, ஃபிஷ் போன் ஸ்டிச் போடுறதுன்றத சொல்லித்தரேன். இந்த பக்கம் வரும்போது கரெக்டாக முதல் குத்துன நூலுக்கு கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது நல்ல நெருக்கமாக போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த தையல். குத்தும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து 1 by 1 குத்திட்டு வாங்க. ஊசி கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பாருங்க. இப்படியே வந்து நம்ம 1 by 1 தொடர்ந்து போட்டுட்டு வரணுங்க. இது வந்து இப்போ நான் கொஞ்சம் ஒரு 6-7 வந்துட்டேன். இதோட கூட நீங்கள் வந்து கண்டினியூ டிசைன்ஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக புடவை ஃபுல்லாக ப்ளவுஸு சுடிதார்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல்லாக லீஃப் மாதிரியும் நீங்கள் தனித்தனியாக சாரீயில் சுடிதாரில் போடலாம். சுடிதாரில் கொஞ்சம் மீடிய சைஸ் டிசைன்ஸ் சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
இப்போ உங்களுக்கு நான் போடுறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒன் பை ஒன்னாக அது அது நல்லா ஒரு அழகாக வருது. பாருங்கள், ஒன் பை ஒன்னாக அணிவகுத்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த தையலை. நான் இது முழுவதும் உங்களுக்கு போட்டுட்டு காண்பிக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபிஷ் போன் வந்து லீஃபில் போட்டாச்சு. அடுத்து எப்படி தள்ளி போடுறதுன்னு பார்ப்போம். கீழே வந்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது அடுத்த ஸ்டெப்பு இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக போடாமல் தள்ளி தள்ளி போடுறேன். ஊசியில் வந்து 6 இலை நூல் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் 3 இலை நூலில் கூட போடலாம். கொஞ்சம் தள்ளி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் போட்டுட்டு வரேன். மெத்தடு வந்து ஒரே மாதிரியே தான். முன்னாடி எப்படி எடுத்தோனோ, சைடில் சின்ன கோட்டுக்கு கீழேருந்து மேலே சைடில் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் ஊசியை குத்த வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் தெரியணுன்றதுனால பென்னில் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வரேன். இந்த இதுக்கு கே பக்கத்தில் இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த செகண்ட் லைனா லீஃப் மாதிரி இருக்கு. இதுக்கு கிரீன் கலர் தான் போடணும் அப்படின்றது கிடையாது. துணிக்கு ஏற்ற மாதிரி நூலை நீங்க செலக்ட் பண்ணி போட வேண்டியதான். பாருங்க, நான் ஒன் பை ஒன்னா அப்படியே போட்டுட்டே வரேன். இதே மாதிரி நீங்க முழுவதும் போட்டுறணும். நான் இதை அப்படியே போட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லா ஒரு பார்த்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்ட்டு. இப்போ இதுக்கு அடுத்து இங்க வரணும். இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இதை வந்து இந்த புள்ளிக்கு இந்த நூலுக்கு கீழே கீழே வந்து இந்த சைடு சைடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துணி ரிங்கில் இருந்து லூஸாக எடுத்தோம். திருப்பியும் இந்த நூலுக்கு கீழே கீழே வந்து சைடில் வந்து திருப்பியும் சென்டர் வந்து அடியில் நாட் போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. நான் நாட் போட்டுடுறேன். பாருங்க, லூஸ் ஆயிருக்கு. அருமையா, சூப்பரா ஃபிஷ் போன் ஸ்டிட்ச் எப்படி வந்து ஒன் பை ஒன்னாக திக்காக போட்டிருக்கேன். அடைப்பு தையலாம் இது வந்து கொஞ்சமாக ஒரே நேர்த்தியாக கேப் விட்டு ஒன் பை ஒன்னாக போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவை காண தவறாதீர்கள். என்னுடைய வீடியோவை ஒரு முறைக்கு இரண்டு முறை பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள்ன்றது சான்றோர் வாழ்க்கை.
அது நூற்றுக்கு நூறு உண்மை. நம்ம கிட்ட கைத்தொழில் இருந்தால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா வீட்டில இருந்து பெண்கள் வந்து நிச்சயமா தொழிலா எடுத்து இந்த கைத்தொழிலை செய்யலாம், லாபம் ஈட்டலாம். இப்போ லெசன் 11 பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் வந்து, அதாவது அடைப்பு தையல், எப்படி வந்து ஒரு பெரிய டிசைன்ஸ் எடுத்து அதில் எப்படி ஃபில்லிங் ஒர்க் பண்ணுறதுன்றத நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு பேர்டு மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதோட பாடி போர்ஷனை அதை நான் மூணாக டிவைட் பண்ணியிருக்கேன். சரி, இங்கே மேலே கொஞ்சம் ஒன் பாட்டு, அப்புறம் நான் கீழே இருக்கிற பாட்டை டபுளாக டிவைட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்லேருந்து தான் இப்படி ஸ்லாண்டாக 1, 2, 3, 4, 5 இப்படி ஸ்லாண்டிங்காக போடணும். இல்லை நீங்கள் இப்படி நேராக கூட போட்டுக்கலாம், அதுவும் சாட்டினோட சேர்ந்தது தான். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நேராக போட்டிருக்கேன், ஆனால் சென்டர்லேருந்து இந்த இடத்துலருந்து இப்படி போட்டுட்டு வந்திருக்கேன் ஸ்லாண்டிங்காக. இது வந்து நேர்கூடுகளாக அடைப்பு தையல் போட்டிருக்கேன், இது வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கேன், இது வந்து ஜிக்ஜாக்காக அடைப்பு தையல் மாதிரி போட்டிருக்கேன். ஹெட்டு வந்து அதே மாதிரியே தான், சின்ன ரவுண்டு கொடுத்து அதில் இப்படி குறுக்கு கோடுகளாக போட்டு அடைப்பு கைகள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டிசைன்ஸும் பிரித்து எடுத்து எந்த மாங்காய் டிசைன்ஸ் போடுறீங்க, இல்லை உங்களுக்கு பிடித்தமான எந்த டிசைன்ஸ் பெரிய டிசைனாக இருக்கேன் அதில் எப்படி நம்ம சாட்டினை போடுறதுன்ட்டு எப்படி போடுறதுன்ட்டு பயப்பட தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பாட் பாட்டாக பிரித்து எடுத்து நீங்கள் சாட்டின் தையலை ஃபில்லிங் ஒர்க்காக பண்ணலாம்.